சுவாசித்தல் சுவாசித்தலில் உடல் வளர்ச்சிதை மாற்றத்திற்கென ஆக்சிஜன் செல்களில் பயன்படுத்தப்படுகிறது இந்நிகழ்ச்சியின் கழிவு பொருளாக கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது இவ்வகையில் சுவாசித்தலின் முக்கிய பணியானது உடல் செல்களுக்கு தேவையான சக்தியை தோற்றுவித்தல் ஆகும் ஆக்சிஜனை பயன்படுத்தி குளுக்கோஸை வளர்ச்சிதை மாற்றத்தில் சிதைப்பதால் செல்கள் சக்தியை பெறுகின்றன செல்களுக்கு தொடர்ந்து சக்தி தேவை உடல் செல்களுக்கும் நுரையீரல்களுக்கும் இடையில் ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் கடத்துவதற்கென சிறந்த இரத்தச் சுற்று உறுப்புகள் உள்ளன முறை மார்பறையில் ஏற்படும் அழுத்த மாற்றங்களால் உட்சுவாசமும் சுவாசமும் ஏற்படும் நமது மார்பறை அனைத்து பகுதிகளிலும் அடைக்கப்பட்ட புக இயலாத அறை இதன் முன்புறம் மார்பெலும்பு பின்புறம் முதுகெலும்பு தொடர் பக்கங்களில் விழா எலும்புகள் கீழ்ப்புறமாக உதரவிதானம் என அமைக்கப்பட்டுள்ளது விழா இடையே வெளிப்புற உட்புற விழா எலும்பிடை தசைகள் உள்ளன இத்தசைகளின் இயக்கத்தால் மார்பறையின் கொள்ளளவை அதிகரிக்கவும் குறைக்கவும் இயலும் மார்பறையில் உதரவிதானம் மூடியுள்ளது சுவாசித்தல் நிகழ்ச்சி மார்பறையை விரிவடையச் செய்வதாலும் குறுக்குவதாலும் நடைபெறும் உட்சுவாசம் இந்நிகழ்ச்சியில் புதிய காற்று நுரையீரல்களுக்கு உள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இது ஓர் செயல்மிகு நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சியில் வெளிப்புற விழா எலும்பிடை தசைகள் உதரவிதானம் பங்கு பெறுகின்றன இயல்பான சுவாசத்தின் போது வெளிப்புற விழா எலும்பிடை தசைகள் சுருங்குவதால் விலா எலும்புகள் முன்புறத்தில் சற்று மேல் நோக்கி உயருகின்றன இச்செயலால் மார்பரை பக்கவாட்டிலும் முதுகு வயிற்றுப்புற வாட்டிலும் பெரிதாகிறது உதரவிதானத்தின் தசைகள் சுருங்குவதால் மேல்நோக்கி உயர்ந்திருந்த உதரவிதானம் தட்டையாகிறது இந்நிகழ்ச்சியால் மார்பறையின் மேல் வாட்டில் கொள்ளளவு கூடுகிறது மேற்கூறிய அனைத்து தசைச் செயல்களால் மார்பறையின் அளவு அதிகரிக்கும் இதனால் நுரையீரலின் நூல் காற்றின் அழுத்தம் வளிமண்டலத்தின் அழுத்தத்தை விடக் குறையும் இதனை ஈடு செய்வதற்கென வெளிக்காற்று காற்று பாதைகளின் வழியே நுரையீரலினுள் நுழையும் வெளிச்சுவாசம் உட்சுவாசத்தினைத் தொடர்ந்து வெளிச்சுவாசம் நிகழும் இது ஓர் மந்தத்தன்மையுடைய செயல் இந்நிகழ்ச்சியில் காற்று நுரையீரலில் இருந்து வெளியேற்றப்படும் இதற்கென மார்பறையின் கொள்ளளவு குறைக்கப்படும் நுரையீரலினுள் காற்றழுத்தம் அதிகரிக்கும் இச்சுவாசம் சுவாசம் பின்வரும் இயக்கங்களால் ஏற்படும்